வெல்கம் டு தன்விகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது வெண்பொங்கலும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மார்னிங் டிஃபன் இட்லி தோசை சாப்பிட்டு போற அடித்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அதை செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது பாருங்கள் ஒன்றரை கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு அதில் வந்து ஒன்றரை கிளாஸுக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நம்ம விசில் வச்சிடலாம் நான் வந்து ஏழு விசில் வைக்கிறேன் ஏழு விசில் வந்த பிறகு இந்த பாருங்கள் சோறு இந்த மாதிரி வெந்திருக்கு சாப்பாடு இப்போது நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுடலாம் பொங்கல் மாதிரி நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் கெட்டியாகவும் பொங்கல் மாதிரி வந்துடும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விடணும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சூப்பராக பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து நம்ம கடல துவையல் அரைக்கலாம் அதுக்கு நான் வேர்க்கடலையை உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ வறுத்துடலாம் நல்லா வறுத்த பிறகு நம்ம ஒரு ப இதில் ப்ளேட்டில் மாற்றிட்டு தூசியெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி கடையில் வாங்கி அந்த கடையில் துவையல் அரைக்கிறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி உடச்சி கடையை வறுத்து துவையல் அரைச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கசப்பு இருக்கவே இருக்காது கொஞ்சம் கூட இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ வறுத்தது போதும் இப்போ ஆறுன பிறகு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அது கூட நான் இப்போ புளி ஊற வச்சிருக்கேன் அந்த புளியை இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஒரு புளி ஊற வச்சா போதும் ஊற வச்சது கூட சேர்த்துட்டு இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இந்த பாருங்கள் துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு துவையலும் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல்னு சொல்லுவோம் பட்டை சோறுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தொகையில் அதை நடுவில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ